நடிகர் தனுஷோட நடிப்பில் அப்கமிங்காக என்னென்ன படங்கள்லாம் லைன் அப்ஸில் இருக்குது, இப்போ இவர் யாரோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, நடிகர் தனுஷோட படங்கள் என்னென்ன மற்றும் இவர் என்னென்ன படங்கள்லாம் இயக்கிறதா கமிட் ஆயிருக்காருன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்கி ஹீரோவாக நடித்து தனுஷோட 50வது படம் ராயன் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சன் பிக்சர்ஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. படம் பிளாக் பஸ்டர் ஹிட். நடிகர் தனுஷோட நடிப்பில் அடுத்த படம் குபேரா. நடிகர் தனுஷோட 51வது படம் இது. தெலுங்கு டைரக்டர் சேகர் கமலாவோட டைரக்ஷனில் ரஷ்மிகா மந்தனா நாகார்ஜுனாலா இந்த படத்தில் தனுஷ் கூட இணைஞ்சி நடிக்கிறாங்க. இப்போ நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நடிகர் தனுஷோட 52வது படத்தை அவரே இயக்கி ஹீரோவாக நடிக்கிறாரு. படத்தோட டைட்டில் ரீசண்டாக அறிவிச்சிருந்தாங்க, டைட்டில் இட்லி கடை. ஜிவி பிரகாஷ் மற்றும் தனுஷோட காம்போல இந்த படம் தயாராகிறதா இருக்கு. டவுன் பிக்சர்ஸ், ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் மற்றும் ரஜியன் மூவிஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நடிகர் தனுஷ் அவர்களே ராயன் படத்துக்கு அடுத்ததாக இந்த படத்தை இயக்கி ஹீரோவாக நடிக்கிறாரு நடிகர் தனுஷ் அவர்கள். இந்த படத்தில் அருண் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடிகர் தனுஷோட அப்கமிங்கான ஹிந்தி படம் தேரி இஷ்க் மீன், இந்த படத்தில் இவர் ஹீரோவாக நடிக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலை, அனௌன்ஸ்மெண்ட் எப்போவோ வெளியிட்டுட்டாங்க. நடிகர் தனுஷோட 53வது படமாக இந்த படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடிகர் தனுஷோட 54வது படம் இளையராஜாவோட பயோகிராஃபி படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளையராஜாவோட பயோகிராஃபியில் இளையராஜாவோட கதாபாத்திரத்தில் ஹீரோவாக நடிகர் தனுஷ் அவர்கள் நடிக்கிறதா அஃபிஷியலாக அறிவித்து போஸ்டர்லாம் கூட வெளியிட்டிருந்தாங்க. டைரக்டர் அருண் மாத்தேஸ்வரன் அவர்கள் இந்த படத்தை இயக்கிறாரு. இப்போ இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை டைரக்டர் அருண் மாத்தேஸ்வரன் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. படத்தோட ஷூட்டிங்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இளையராஜாவோட பயோகிராஃபிக்கு அடுத்ததா டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் நடிகர் தனுஷ் அவர்கள் கர்ணன் படத்துக்கு அடுத்ததா மறுபடியும் இவங்களுடைய காம்போ இணையறாங்க. அஃபிஷியலாகவே மாரி செல்வராஜோட இயக்கத்தில் ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி தனுஷ் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தெரிவிச்சிருந்தாங்க. ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற 15வது படம் இந்த படமாக இருக்கும்னு தெரிவிச்சிருந்தாங்க. டைரக்டர் அருண் மாத்தேஸ்வரனோட இயக்கத்தில் இளையராஜாவோட பயோகிராஃபிக்கு அடுத்ததாக செப்பரேட்டாக ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அருண் மாத்தேஸ்வரனோட இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் ஒரு புதிய படத்தில் நடிக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு நடிகர் தனுஷோட அப்கமிங்கான அஃபிஷியல் லைனப்ஸ் குபேரா, இட்லி கடை, தெரி இஷ்க் மீன், ஒண்டர்பார் ஃபிலிம்ஸில் மாரி செல்வராஜோட ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் அருண் மாத்தேஸ்வரனோட ப்ராஜெக்ட்ஸ், இளையராஜாவோட பயோகிராஃபி, இதெல்லாம் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. நான் சொன்ன படங்கள் மட்டும் இல்லாமல் நடிகர் தனுஷோட லைனப்ஸில் 1001:2 செல்வ ராகவனோட இயக்கத்தில் மற்றும் வெற்றிமாறனோட ப்ராஜெக்ட்ஸ், எச் வினோத்தோட ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் போர்த்தொழில் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் விக்னேஷ் ராஜா மற்றும் மகாராஜா போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் நிதினோட இயக்கத்திலலாம் நடிகர் தனுஷ் அவர்கள் நடிக்கிறதா இருக்காரு. நடிகர் தனுஷோட இயக்கத்தில் அப்கமிங்கான 2 படங்கள் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இதுக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. மற்றும் நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்கும் 4வது படம் இட்லி கடை, இதில் இவரே ஹீரோவாக நடிக்கிறாரு. இப்போது நடிகர் தனுஷோட இயக்கத்தில் இந்த 2 படங்களும் அப்கமிங்கான லைனப்ஸில் இருக்குது. இதில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது.